ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறது. ரெசிபி மட்டும் பார்க்க போகிறது இல்லைங்க, அதுக்கான மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேழ்வரகு மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருக்க கேழ்வரகு அதில் கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கேழ்வரகு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு கேழ்வரகு இருக்கும். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேர் வந்து கேழ்வரகை வந்து கழுவிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கழுவிலாம் செய்ய வேணாம். நான் இப்போ சொல்கிற இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியான கேழ்வரகு மாவு வீட்லேயே அரைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக கேழ்வரகு மாவு நீங்கள் கடையில் ரெடிமேடாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது, வீட்லேயே நம்ம ஈஸியாக அரைக்கலாம். கேழ்வரகு வந்து நல்லா சுத்தம் செய்யப்பட்ட கேழ்வரகு தான். இப்போ நம்ம சொல்லவே எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேழ்வரகை வந்து கொட்டிக்கலாம். இது மாதிரி புடைங்க. நீங்கள் புடைக்க புடைக்க அதில் இருக்க தூசிலாம் வந்துடும். காட்டுற பாருங்கள். இது மாதிரி நம்ம புடைக்க புடைக்க அது மேலே இருக்க அந்த ஒயிட் கலரில் இருக்க தூசிலாம் நம்மளுக்கு வந்துடும். அப்புறமேட்டு சின்ன சின்ன காம்பு மாதிரிலாம் இருக்கும், அதுவும் நம்மளுக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கேழ்வரகு வந்து புடைச்சி எடுத்துட்டோம். இதை நம்ம பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேழ்வரகு புடைச்சதோடு நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான ஒரு வேலை இருக்குங்க. கேழ்வரகு புடைச்சது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம வறுத்தெடுக்கணும். அகலமான கடாய் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேழ்வரகை கொட்டிக்கலாம். நல்லா அதை கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷமாவது அதை நல்லா கலந்து விடணும். இப்படி நம்ம கேழ்வரகை வறுத்து அரைக்கும் போது கேழ்வரகு வந்து ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கும். நம்மளில் நிறைய பேர் வந்து அது அறுக்காமே அரைச்சிருவோம், அதனால் அது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். கெட்டு போகிறதுனா ஒன்றும் இல்லைங்க, மேலே வந்து ஒரு மாவு மாதிரி வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் மாவு வச்சுருக்க டப்பாவில். அது மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து கேழ்வரகு நல்லா வறுக்கிறோம். இப்போ பாருங்கள், அது நல்லா வறுத்துருச்சு. கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதிலேருந்து 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நீங்கள் வந்து சலிக்கணும்னு அவசியமே கிடையாது, அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட கட் பண்ணி வச்சுருக்க 1 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 1 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம முன்னாடியே சேர்த்துடலாம். வெங்காயத்தோட கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை பிசைஞ்சிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். சப்பாத்தி மாவு பதம் அளவுக்கு வரணும். இது நம்ம மாவு பிசையும் போது எண்ணெய்னு எதுவுமே ஊற்றலை, ஆனால் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நம்மளுக்கு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். உடனே செஞ்சிடலாம், இதை ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் 2 வாட்டி இதை அடித்து இது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டோம். தோசைகள் வந்து சூடாயிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். லைட்டாக கையை வந்து தண்ணியில் நனைச்சி மாவை நம்ம பிரிச்சுக்கலாம். கேழ்வரகாடு மாவு பிசையும் போது நீங்கள் முருங்கைக்கீரை கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். தண்ணியில் வந்து கையை நனைச்சிட்டு இது மாதிரி தட்டி விடுங்க. கையை தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம தட்டி விடும்போது மாவு வந்து ஈஸியாக நம்மளுக்கு எலாபரேட் ஆகும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம தட்டிட்டோம். இதை அப்படியே வந்து வேக விட்டுடலாம். ஓரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே மீதி இருக்க மாவு வந்து இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு தட்டுறதுக்கு. இப்போ இது வெஞ்சி திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் வேங்கணும். நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இதை கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்லேயே மாவரைச்சி செய்கிறதுனால ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர் கேழ்வரகு மாவு கசக்கும்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுத்தமாக கசக்கவே கசக்காது. அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த அடை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதில் வெங்காயம்லாம் போட்டிருக்கும் போது சாப்பிடும் போது நரிச்சு நரிச்சு டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பச்சை மிளகாய் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது. இதுக்கு நீங்கள் எந்த குழம்பு வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது. கருவாட்டு குழம்போடு இதை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் வந்து கருவாட்டு குழம்புல இன்றைக்கி மொச்சப்பயிர் போட்டு செஞ்சுருக்கோம்.
இதே மாதிரி கேழ்வரகு அடை செஞ்சுட்டு கருவாட்டு குழம்போட சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய ஹெல்த் ரெசிபிஸ் இருக்குது, நிறைய டிப்ஸும் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.